நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ அசி 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 மாவ சிவ. ஒவ்வொருவருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தில் நடக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைப்பார்கள். பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நல்ல மார்க் வர வேண்டும், 95% பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒரு சாரர் படித்து முடித்த பிறகு வெளிநாடு செல்ல வேண்டும், சென்று 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கும். ஒரு சாரர் லாட்டரி டிக்கெட் வாங்கும் பொழுதே 10 கோடி விழுக வேண்டும், 20 கோடி விழுக வேண்டும் என்ற ஆசையில் யோகம் இருப்பவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறுகிறது. யோகம் இல்லாதவர்களுக்கு 2 கோடி வரும் பொழுது அது அப்படியே வெறும் 200 ரூபாய் உழுந்துட்டு அப்படியே போயிடும். அப்போ நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தை நடப்பதற்கு எந்த ஸ்லோகனை சொன்னால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து. இப்ப நான் சொல்லக்கூடிய ஸ்லோகனை, தினந்தோறும் காலை நேரத்தில் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக, 6 மணிக்கு முன்பாக, அல்லது நேரம் கிடைக்கும் பொழுது விடியற் காலையில் 3 மணிக்கு எழுந்து குளித்து நீராடிய பிறகு 3 மணியிலிருந்து 3:30 இந்த ஸ்லோகனை 45 முறை அல்லது 108 முறை அல்லது 33 முறை பாராயணம் செய்தால் நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். ஆஸ் பர் யுவர் பிளானட்டரி பொசிஷன், யோகவனாக இருந்தால் உடனடியாக நடக்கும், யோகம் சற்று குறைவாக இருந்தால் லேட்டாக நடக்கும். அடுப்பு நன்றாக எரியும் பொழுது உடனே சாதம் பொங்கும், அடுப்பு சற்று குறைவாக எரிந்து கொண்டிருக்கும் பொழுது சாதம் பொங்குவதற்கு சற்று லேட்டாக ஆகும். அதுபோன்று யோகம் இருக்கும் பொழுது நினைத்த மாத்திரத்தில் நடந்தே தீரும் அப்படிங்கிறது உண்மை. ஸ்லோகன் சொல்றேன் பாருங்க. கலங்க கஸ்தூரி ரஜனிகர பிம்பம் ஜலமயம் கலாபி கற்பூணரர் மரகத கரண்டம் நிபிட்டிதம் அதஸ் இத்வத் போஹேன பிரதிதின மிதம் ரிக் தகுகரம் விதிர் பூயோ நிப்பட்டயதி நூனம் தவக்ருத்தே. கலங்க கஸ்தூரி ரஜனிகர பிம்பம் ஜலமயம் கலாவி கற்பூரர் மரகத கரண்டம் நிபிட்டிதம் அதஸ் இத்வத் போஹேன பிரதிதின மிதம் ரிக் தகுகரம் விதிர் பூயோ நிப்பட்டயதி நூனம் தவக்ருத்தே. கலங்க கஸ்தூரி ரஜனிகர பிம்பம் ஜலமயம் கலாவி கற்பூரர் மரகத கரண்டம் நிபிட்டிதம் அதஸ் இத்வத் போஹேன பிரதிதின மிதம் ரிக் தகுகரம் விதிர் பூயோ நிப்பட்டயதி நூனம் தவக்ருத்தே. இப்படி இதை 108 முறை பாராயணம் செய்யப்பட்டால் யோகம் கைக்கு அருகாமையில் கிடைக்கும். இதை பாராயணம் செய்யும் பொழுது மிகுந்த நம்பிக்கையோடு செய்யப்பட வேண்டும். நம்பிக்கையோடு செய்யப்பட்டால் நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தில் நடந்தே தீரும் உண்மை. இந்த ஸ்லோகனோட தமிழ் எழுத்துக்கள் வேணும் அல்லது ஆங்கில எழுத்துக்கள் வேணும் வார்த்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணால் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக அதில் போய் பாருங்கள், அதில் போய் பார்த்து எடுத்துகிட்டு குறித்து வச்சுக்கோங்க. குறித்து வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நன்றி, வணக்கம்.